ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக சேதரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகரி குருபரம்பராயே நம. இதுவரையும் பரமாணு காரணவாதம் அப்படிங்கிறது நையாயகன் அங்கீகரிக்கிறான், அதுல கண்டனம் பண்ணணும். சுவாமி என்ன கண்டனம் பண்ற அப்படின்னு நேர்த்தி நிறைய பார்த்தோம், குழம்புற மாதிரி தான் இருக்கும், கேட்க கேட்க சரியா போயிடும். அதுல இத மாதிரி ஏகதேசத்துக்கு ஒரு ரெண்டு பரமாணு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது அப்படின்னு சொல்லச்சே, ஏகதேசம் சேர்றதா அல்லது பூர்ணமா சேர்றதா? பூர்ணமா சேர்ந்ததுன்னாக்க அப்போ ஒரு வசு இன்னொரு வசு ஒன்னா சேர்ந்துது, அவ்வளவுதான், ஒரே வசுதான். அது மேல என்ன ரெண்டும் அணுதானே, ஏன்னா பாகம் இல்லாததுனால, அம்சம் அவயவம் இல்லாததுனால ஏகதேசம் சொல்ல முடியாது. அதனால ஒன்னா சேர்ந்தது அது அப்படியே தான் இருக்கும். ஆனா ஏகதேசம் தான் லோகத்துல இருக்கு, ஒவ்வொரு வருஷம் இன்னொரு வருஷோட சேர்றதுன்னாக்க. அப்ப ஏகதேசம் சொன்னியானாக்க அது நிறவயவமான பரமாணுல ஒரு அவயம் ஒத்துண்டுதான் ஆயிடும். அப்ப அனவஸ்தா தோஷம் வந்துடும், அந்த அவயவம் அது எதுல போய் முடியும், அதுக்கு எது பரமாணம், அது எதுல முடியும், இப்படி கேள்வி கேட்டுட்டே போய் அனவஸ்தா முடிவே இருக்காது அப்படின்னு இது ஒரு தூஷணம் சொன்னார். இன்னொரு தூஷணம், திக்கிருதமான பேதம் இருக்கலாமே, ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது கிழக்க பார்த்திருந்ததுன்னா இது கிழக்கு பக்கம், இது வடக்கு பக்கம், இது மேற்கு பக்கம், இது தெற்கு பக்கம்னு சொல்றமே, அந்த மாதிரியாக பரமாணுவுக்கு திக்கிருதமான பேதம் அவைய பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னாக்க அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கடத்துக்கு அது அவயவம் உண்டு, கடத்துக்கு சாவயம், அதனால அந்த இடத்துல சொல்ல முடியும். இங்க எப்படி சொல்ல முடியும், ஏன்னா இந்த பரமாணுக்கு அவயவமே கிடையாது, அவயவமே இல்லாம இது எப்படி இதுக்கு திக்கிருதமான பேதம், இந்த அம்சம் அந்த அம்சம்னு சொல்ல முடியாதே அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டார். மூணாவது தூஷணம், அவ வந்து நம்மளை பார்த்து ஒரு விஷயம் கேட்கிறா, என்ன கேட்கிறான்னா, நம்ம சித்தாந்தத்துல ஞானமானது விபு, ஞானம் விபு, ஒரே ஒரு ஞானம் தான் நமக்கு இருக்கு, அந்த ஞானத்துக்கு விபுவா போயிடுவே விபுத்துவம் இருக்கிறதுனால இப்ப நம்ம தள்ள நமக்கு ஞானம் கோயில் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இப்ப நீங்க எல்லாரும் எவ்வளவோ கிரந்தங்களை சேவிக்கிறீங்க, ஸ்ரீமத் ரகசியத்தை சேவிக்கிறவா இருக்கீங்க, ஒரு மூலையில ஞானத்தினுடைய ஒரு மூலையில ஸ்ரீமத் ரகசியத்தை சார விஷயம் இருக்கு, இப்ப தத்துவம் தாகலா ஏதோ சேவிச்சுட்டு இருக்கோம், தத்துவம் தாகலாப்ப விஷயமான ஞானம் ஒரு மூலையில இருக்கு, இன்னும் சில பேர் ஸ்ரீபாஷன் சேவிச்சவா இருக்கீங்கோ ஸ்ரீபாஷ விஷயமான மூளை இருக்கு. இது சாஸ்திர சம்பந்தமான விஷயம், லௌகிகமான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, ஒரே விபுவான ஞானத்துல பலவிதமான இது இருக்கா இல்லையா, அவயவங்கள் இருக்கா இல்லையா, ஞானம் விபுதான், அதுக்கு அவயவம் இருக்கு இல்லைன்றது அடுத்தது. ஆனால் ஒரே விபுவான ஞானத்துல பலவிதமான ஞானங்கள், பல விஷயமான ஞானங்கள்லாம் சேர்ந்திருக்கா இல்லையா. இது எப்படி கேட்கிறாருன்னா, சுவாமி அவ கேட்கறதாக்க, ஒரே ஞானத்துல பல விஷயமான பல விஷயங்களுக்குடைய ஞானம் இருக்கு, அதே மாதிரி ஒரே ஞானத்துல ஒரே விஷயமான பலவிதமான ஞானம், ஒரே விஷயமான பலவிதமான ஞானம். இப்போ அறியன்றதோ தெரிஞ்சதோ ஞாபகம் இருக்கேன், இப்ப தேவநாதாச்சார சுவாமி சாதிச்சாருன்னா இன்னும் அபூர்வமான விஷயங்கள் சாதிக்கலாம், வாசுதேவாச்சார சாதிச்சாக்க அவர் இன்னும் அபூர்வமான விஷயங்கள் சாதிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயத்துல எத்தனை ஞானம் வச்சுட்டு இருக்கோம், வர வாரம் மலையில சதஸ் நடக்க போறது, அதுக்கெல்லாம் போக போறோம், யார் என்ன விஷயம் சொன்னாலும் உத்தரப்படுத்த சொல்லப்பட்டு இருப்போம், என்னன்னா அவர் சொல்றது நம்ம ஒத்துக்க மாட்டோம், நம்ம சொல்றது அவர் ஒத்துக்க மாட்டா, இது மாதிரி. ஏன் அப்படின்னாக்கா ஒரே விஷயத்துல பலவிதமான ஞானங்கள், ஒரே ஞானத்துல பல விஷயகமான ஞானங்கள். இப்போ நீ விபுவான ஞானத்துல இந்த மாதிரி நீ சொல்றியா இல்லையா, இதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன், அத மாதிரிதான் ஒரே விபுவான ஞானத்துல
இப்படி பல விஷயங்களை கிரகிக்கிற ஞானம் உண்டுன்னு ஒத்துக்கிறீர்கள் இல்லையோ, ஒரே ஞானத்துல பல விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி பரமாணு நிறைவேவமாவே இருக்கட்டும், அதுல பலவிதமான சம்பந்தங்கள் இருக்கட்டுமே, அதனால அது தோஷம் இல்லையே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் நையாயிக்கால் நம்மளை பார்த்துட்டு கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, நீ கேட்கறதே ரொம்ப தவறு, இப்ப நீயே பதில் சொல்லிட்ட, எங்களுக்கு நீயே பதில் சொல்லிட்ட, அது ஒரே ஞானம்தான், விபுவான ஞானம்தான் அது, அதுல அவயவம் இருக்கு இல்லைன்றது அடுத்த பட்சம், அவயவமே இல்லைன்னு வச்சுக்கலாம், ஏன்னா விபுவான பதார்த்தங்களுக்கு அவயவம் கிடையாது பொதுவாக, பரமாத்மா விபு பிராட்டி விபு அதுல அவயவம் கிடையாதுதான், ஆனால் அதுல பல விஷயம் பல விஷயங்க ஞானம் இருக்குன்னு நீ என்ன சொன்ன இப்போ, அதனால நகி திருஷ்டே அனுபவன்னு ஒரு நியாயம். இது வந்து ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல நேர பார்க்கணும், பார்க்கிற விஷயத்துல விரோதம் சொல்ல முடியாது, அது விபுதான் நிறவயவன் தான், நிறவயவமா இருந்தா கூட அந்த நிறவயவமான ஞானத்துல பல விஷயங்களும் அனுபவிக்கும், அனுபவிக்கிற விஷயத்த போய் இது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும், தப்புன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா திரு நெய் திருட்டே அனுபவம் பண்ணு நாம நேர பாக்குறோம்னாக்க நேர பாக்குறது ஏத்துண்டுதான் ஆகணும், ஏத்துண்டுதான் ஆகணும். சர்வம் ஸ்தானி ஸ்திதம் சியா பிரமிதி பரவதாம் நேதரேஷாந்து கிஞ்சது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் சாரா அப்படின்னு, அதாவது எல்லாமே அது 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 இடத்துல இருக்கும், எப்படி யாருக்கு தெரியுமா, பிரமிதி பரவதம் பிரமாணாகூடா யார் போறாளோ அவளுக்கு எது எது எந்த எந்த ஸ்தானத்துல இருக்கமோ இருக்கணுமோ அந்தந்த ஸ்தானத்துல அது இருக்கும். அதுதான் உதாரணம் சொல்றது, உண்மையே பேசுறவனுக்கு கவலையே படாம இருக்கலாம், பொய்யே சொல்றவனுக்கு ஒரு பை சொன்னா இன்னொரு பை தங்களி தொடர் மாதிரி வந்துட்டே இருக்கும் அது, அதனால நீங்க அப்ராமாணிக்காளர்க இஷ்டத்துக்கு நீங்க கல்பிச்சாக்க கற்பனை எல்லாமே உங்களுக்கு, உங்களுடைய கற்பனையை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க எதுவுமே நிக்காது, கற்பனையை வச்சுன்னு பார்த்தா எதுவுமே நிக்காது, அதே பிரமாண அனுசாரியா இருக்கும், பிரமாணத்துக்கு அனுசரிச்சு எதை வேணாலும் சொல்லுங்க. இப்ப நம்ம பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு ஞான விபுதான் வியாபிச்சுதான் இருக்கு எல்லாருக்கும், நம்ம அத்தனை பேர் இருக்கோம், ஆனால் பல விஷயங்களுடைய ஞானம் இருக்கு, பல விஷயங்களுடைய ஞானம் இருக்கு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி அதுக்கு நம்ம சாராவளி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயமான ஞானம் வந்தது, அப்புறம் தீபம் சொல்லிட்டு இருந்தோம் அந்த விஷயமான ஞானம், இப்பவோ இந்த தத்துவம் சாக்கலாப்பு விஷயம், இப்ப இது இதனுடைய சேனல்ல போகுது அது அதனுடைய சேனல்ல போச்சு, தீபம் தன்னுடைய சேனல்ல போகுது, இது எல்லாருக்கும் அப்படிதான், எந்தெந்த சாஸ்திரத்தை சொல்றோமோ அந்தந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக நம்மளுடைய ஞானம் பக்குவத்தை அடைஞ்சிருக்கு, இது நேர பார்க்கணும், நேர பார்க்கிற விஷயத்துல எப்படி நீ வந்து தோஷம் சொல்ல முடியும், நகி திருஷ்டே அனுபவம் நாம அப்படின்ட்டு இந்த நியாயம் இது, அதனால எது இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம், எது இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம், அதை வந்து நீ தவறுன்னு எப்படி சொல்ல முடியும், தவறுன்னு சொல்லவே முடியாது, அதனால பரமானந்த அதை மாதிரி நீ சொல்லு, பரமானந்த நீ அந்த மாதிரி சொல்லு, நீ சொன்னேனாக்க நான் அங்கீகரிச்சுடுவேன், நீ அந்த மாதிரி காமி எனக்கு பரமானுல இத மாதிரி பல அது நிறவயவம் நிறவயவமா இருந்தா கூட அது பல பல அம்சங்கள் பல சேர்க்கைகள் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லு, நீ சொன்னையானாக்க நான் வந்து அங்கீகரிச்சுடுறேன், அதையும் அங்கீகரிக்கிறோம், நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, எதை பார்க்கிறோமோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம்னு சொல்றோம், அதனால இந்த மாதிரி பிரத்யக்ஷமாகவோ அல்லது அனுபவ அனுகுணமாகவோ அல்லது பிரமாணம் ஸ்ருதி பிரமாணமோ ஸ்மிருதி பிரமாணமோ அதை காமி அந்த மாதிரி சொல்லியிருந்தாக்க நாங்க வந்து அங்கீகரிச்சிடுறோம்,
நான் அங்கீகரிச்சிருக்கோம். நீ அத மாதிரி சொன்னா பரவாயில்ல. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, இந்த ஞானம் இருக்கே அவன் விபு அது நிறவயவும் அது எப்படி இது மாதிரி வந்து பல விஷயமான ஞானங்களை உள்ளடக்கினதாக இருக்கு அப்படின்னு அவன் கேட்டாங்க. அதற்கு சமாதானம் என்ன பண்றாருனாக்க, ஞானம் நிறவயவன் யார் சொன்னான் உனக்கு? ஞான விபுதான், ஆனா அதுக்கு சாவயவத்துவம் உண்டு, சாவயவத்துவம் உண்டு. இது வசதாக அரியன் வந்து இது சாவயவமா ஞானம் நிறவயமா ஞானம்ன்றது எனக்கு சந்தேகம். அப்புறம் நேத்து தேவநாதாச்சார சுவாமி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அவர் என்ன பண்ணாருனாக்க, சாவயத்துவம் உண்டு, கொத்திமங்கலம் சுவாமி சாவயத்துவம் சாதிச்சிருக்க, ஆனா புத்திசரத்துல அது மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு. அல்ல இல்ல, நியாய சித்தாந்தத்துல ஒரு வார்த்தை சொல்றேன், இது வந்து சாவயத்துவம் உண்டு அப்படின்னு சாதிச்சிருக்க. எப்படி சாதிச்சிருக்கனாக்க அதான் சுவாரஸ்யம். இது வந்து அது தேவநாதர் சார் சொன்னாரு, அது தெரிஞ்சுன்னே அப்புறம் பார்த்து நடையணும். இன்னைக்கும் ஒரு விஷயம், ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தான்னாக்க யார் சொல்லி கொடுத்தாலும் அவ பேரை சொல்லி நம்ம சொல்லணும். அவ யாரோ சொல்லி கொடுத்தத நானே சொல்றதா நினைச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மகா பாபம். அவன் சபிப்பார் உள்ளது, அதனால அது தப்பு. அதனால யார் சொன்னாலும் அதை சொல்லிடணும், அவ சொல்றதுன்றது. அரியன் பாட்டுக்கு என்ன சபைக்கு அடியுறதுன்னு போலாம். ஆனா இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகம் வந்தது, தேவநாதர் சுவாமியை கேட்டேன், அவர் அதை சாதிச்சார், அது கூட நியாய சித்தாந்தத்தில் இருக்குது அப்படின்னு சாதிச்சார். சுவாமி என்ன சாதிக்கிறாருனாக்க, இது வந்து நிறவயவம்ன்றது இல்லை, சாவயவம். எப்படிப்பட்ட சாவயவம்னாக்க, ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது சாவயவம். எப்படி சாவயவம்? நம்ம அது உடஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பாளம் கப்பாளமா மாறிடுது, ஓடு ஓடா மாறிடுது. இப்ப பானை சில்ல அது மாதிரி பானை ஓடா இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பானை இத்தனை ஒரு பானையா இருந்தது, இப்ப சில்லு சில்லா உடஞ்சி போச்சு, இதனால பானை ஓடுகிறது, பானையோட அவயவங்கள் கப்பாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவயவத்துவன்றது ஞானத்துக்கு கிடையாது, ஞானத்துக்கு அது கிடையாது. இதே சிவதர்கத்துல ஒரு மாதிரி சாச்சிருக்க, ஒரு மாதிரி சாச்சிருக்கத்தைய சுயம் பிரகாசத்துவம் முக்தோ சுவாபாவிகம் யதா பத் ஏகதா சமிருத்தம் ததாத்திராபிணியம் யதே அப்படின்னு சத்வத்ரய சிந்தனாதிகாரத்துல சுவாமி சாதிச்சிருக்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நித்திய விபூதிக்கு விகாரங்கள் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு சொல்லச்சே இது சமாதானம், திய ஸ்வயம் பிரகாசத்துவம். புத்திக்கு ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம் ஒத்துன்னு இருக்கும். இந்த ஸ்வயம் பிரகாசத்துவமானது முக்தி திசையில சுவாபாவிகமா இருக்குது, முக்தி திசையில அது சுவாபாவிகம். ஆனால் இந்த திசை இருக்கு பாருங்கோ, பத்த தசை இருக்கு பாருங்கோ, அந்த பத்த திசையில வந்து சுவாபாவிகம் இல்லாது. ஏன்னாக்கா நமக்கு வந்து சங்கோஜம் இருக்கு ஞானத்துக்கு, ஞானத்துக்கு சங்கோஜம் இருக்கு. முக்கிய திசையில விகாசம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றோம். உபாய விபாக அதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான வித்தியாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். நம்ம பக்தி யோகம் பண்ணணும், அல்லது பிரபத்தி பண்றோம், ஆச்சாரியர்கிட்ட இருந்து ஞானத்தை உபதேசம் வாங்கிக்கிறோம் பாருங்க, அந்த உபதேசம் வேற, அந்த ஞானம் வேற. அனுஷ்டிக்கிறமே அந்த ஞானம் தான் உபாயமாகிறது இருக்கு. உபாயமாவது ஒரு ஞான விக்காத விசேஷம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உபயமாவது ஒரு ஞான விக்காத விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபயம் முக்தி திசையில நமக்கு எதுன்னு ஞானம், தர்மபூத ஞானத்துடைய விகாசம் அப்படின்னு இருக்கு. அதனால இப்போ பத்த திசையில சங்குஜிதமா இருக்கு, குறுகிப்படுத்து ஞானம் என்ன நம்ம கர்மா உண்ணால. அதே முக்தி திசையில விகசிதமா இருக்கு ஞானம். இந்த சங்குஜிதம் சொல்ற முடிஞ்சோ இந்த விகாரத்தை வச்சுட்டுதான் அவயவத்துவம் அப்படின்னு சொல்றது. ஞானத்துக்கு சாவயவத்துவம் இருக்குன்னு இதுதான் அப்படின்னு சாச்சிருக்க.
இதுதான் சுவாமியினுடைய திருவுள்ளம். அதனால நாங்க சாவயத்தும் சித்தாந்தத்தை அங்கீகரிக்கணுமே, அங்கீகரிக்கிறதுனால இந்த ஞானமானது இத மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு தெரிகிறது, இது இந்த விஷயம் அது அந்த விஷயம் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன விரோதம் வருகுது? ஆகையினால இது ஒண்ணும் தோஷம் கிடையாது. இது இந்த ஞான விஷயத்துல நையாயகன் வைதேகன் கேட்டதுக்கு சமாதானம் சாதிச்சார். சரி, அதனால நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து கேட்கிறான். அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிறனாக்க, நாங்க சொல்ற சித்தாந்தம் இதான், நகி திருஷ்டே அனுபவம் நாம அப்படின்னு சொல்றோம். எதை நேர பாக்குறோமோ அதை ஒத்துக்கிறது. நேர எதை பார்க்கணும் அது பொருந்தாம இருக்காது, பிரத்யட்சமா நம்ம அனுபவிக்கும். பிரமாண அனுசாரமா பார்த்தாக்க, பிரமாண ஆர்வமா பார்த்தாக்க எது சரியா தோன்றதோ அதை வந்து ஒத்துக்கலாம். அதனால ஒரு திரசரேணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, திரசரேணும்னு நாம பார்க்கணும். அதுதான் சொன்னோம் ஜானகரந்தம், அந்த ஜன்னல் வழியா வரும் வெளிச்சம், அல்லது கூரை வழியா வெளிச்சம் சூரியனுடைய ரஷ்மி, அதுல பாக்குற சமயத்துல அந்த பொடி பொடியா தெரியறது பாருங்க. அது அந்த வெளிச்சத்துல ஒண்டிதான் அந்த தெரியறது, பிரத்யட்சமா தெரியுது. அதே நீங்க வெறுமை போய் பார்த்தோம்னாக்க தெரியாது, சூரிய ரஷ்மின்னு தெரியாது. அது திரசரேணும் அப்படின்னு சொல்றோம். அதையே நீ பரமாணுவா ஒத்துக்கோ. ஏன்னா அது பிரத்யட்சமா, அது அபாஜிதம், பாஜிதம் இல்லை, அது அபாஜிதமா இருக்கு. அதனால அதையே ஒத்துக்கலாம். அதை விட்டுட்டு உங்க இஷ்ட பிரகாரம் கல்பிக்காது. கல்பிச்சாக்க எல்லாமே தோஷமாவே ஆயிடும். ஆகையினால இதுதான் சரி, பிரத்யட்சமா எதை பார்க்கிறோமோ அதை ஒத்துக்கலாம். நீ பிரத்யட்சமா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியானாக்க, நான் பரமாணுன்னு அதை எடுத்துக்கிறேன், அந்த பரமாணு வச்சுட்டுதான் நான் எல்லாமே சாதிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னியானாக்க, அப்ப இதுவரையும் நாங்க என்னென்ன தூஷிச்சோமோ அந்த தூஷணங்கள்லாம் வந்துட்டே இருப்போம். இதுவரையும் சொன்ன தூஷணங்கள் ரொம்ப குறவு, இன்னும் நிறைய தூஷணங்கள் உங்க பேர்ல சொல்லுவோம். காரணம் கல்பிக்கவே கூடாது. ஸ்ரீபாஷ்யத்துல சாஸ்திரி யோனித்துவ அதிகரணம் ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்துல இவ என்ன பண்றா, நையாயகன் தான் பூர்வ பட்சி. அவன் என்ன பண்றான், எதுக்கு சாஸ்திரம் சாஸ்திரம்ன்ற சொல்ற நீ, சாஸ்திரம் இல்லாமல் அனுமானத்தினாலேயே ஜெகத்காரணம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு நாங்க வந்து சாதிச்சுக்கிறோம். ஜெகத்காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு அனுமானத்தினாலேயே சாதிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு எப்பிரமான இருந்து நம்ம பண்ண, அப்படி அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திக்கிறான்னு சொன்னியானாக்க, அப்படிப்பட்ட ஈஸ்வரனே இல்லைன்னு நான் சாதிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டேன். அனுமான பிரயோகம் பண்ற, திருப்பி பிரதி பிரயோகங்கள் பண்ற, அனுமானத்தினால நீ சொல்றேன்னாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே கிடையாது, ஈஸ்வரனே கிடையாது, ஈஸ்வரன் இல்லாமலே இந்த பிரபஞ்சம் வந்துட்டு போட்டோம், இல்லை நாமளே தோட்டத்தை சிருஷ்டிக்கலாம், ஏன்னா விசாரத்தை சிருஷ்டிக்கலையா, அந்த மாதிரி நம்ம சிருஷ்டிச்சிருக்கோம். அதை விட்டுட்டு எது நீ கல்பிக்கிற, கல்பிச்சேன்னாக்க நீ கல்பிக்கிறத எதையுமே நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சாஸ்திரீக விஷயமா இருந்ததுன்னாக்க அதை நாங்க அங்கீகரிப்போம். அதனால இந்த வேதம், வேதம் என்ன சொல்றதோ அந்த சித்தாந்தம் அதை தான் அங்கீகரிக்கணும். நீ சொல்ற பிரமாணு காரணமாதான் வச்சுன்னு சொன்னாக்க அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால ஆரம்பிக்கிற நிறைய விஷயங்கள். இது குழம்பு நாம் குழம்புறா மாதிரி தான் இருக்கும், சேவிக்க சேவிக்க இன்னும் பரப்போறது, இன்னும் வரப்போறது. ஒவ்வொரு இதுலயும் பரமாணு காரணவாதம் பௌத்த காரணவாதம் எல்லாம் கண்டிக்க போற, அதுல எல்லாமே நமக்கு சமன்மயம் ஆயிடும். அதனால அதை பத்தி இது பண்ண வேண்டாம், அடியேனும் குழப்பதான் நினைச்சுக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய தாத்பரியத்தை அனுபவிக்கலாம். காரியம் நைவார பேரன் சமதிக மணவஹ புத்தேஸ்து அம்சானபேக்ஷா ஸ்புரதி விஷயிதா விஸ்ரமஸ்வப்த த்ருஷ்டே நோசேத் ஆரம்பகாம்ஷ பிரபதிஷுணியதாஹ துர்நிவாரா பிரசங்க அப்படின்னு ஸ்லோகம்.
இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் தெரியும். வைசேஷிகள்லாம் ஆரம்பவாதம் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டோம். அது ஆரம்பவாத நீ சொல்றியே இதெல்லாம் தோஷத்தோட பூரணதுதான். ஏன்னாக்க சர்வத அனைத்து தேசங்களுக்கு பிச்சுண்டு சம்பிரீப்தாக சேர்ந்தவைகள். இப்ப பிரபஞ்சம் இருக்கு, இப்ப பிரபஞ்சம் உற்பத்தி ஆகணும். பிரபஞ்சம் உற்பத்தி ஆகணும்னு இவன் வைசேஷிகன் என்ன சொன்னான், பரமாணு காரணவாதத்தான நாங்க அங்கீகரிக்கிறோம். பரமாணுன்றது ஒண்ணு கடைசியில முடியற ஸ்தானம், முடியறது ஆரம்பத்திலிருந்து முடியணும். நேற்றைய சொன்னோம், கடுகு இருக்கு, மலை இருக்கு. கடுகு பெரிய வஸ்துவா இருக்கு, அதே மலைங்கிறது பிரம்மாண்டமானது. மலையிலையும் நிறைய அவயவங்கள் இருக்கு, கடுகுலையும் அவயவங்கள் இருக்கு. ஆனால் கடுகுல 10 அவயவம்னாக்கா மலையில நிறைய அவயவங்கள். இதுல ஒவ்வொரு அம்சமா பிரிச்சுட்டே வந்தாக்கா கடைசியில முடிகிறது ஒரு கொல்யம், அதுதான் பரமாணம். அதுக்கு நிலவை வத்தம் தான், அம்சமே கிடையாது. அது வந்து சேர்றது, அது சேர்றது எப்படி சேர்றதுன்னா, இந்த பெரிய பிரம்மாண்டமான ஜெகத்தையே திருஷ்டி பண்ணணும். அது இந்த முதல்ல ஒரு பரமாணம், அது பக்கத்துல ஒரு பரமாணம், பக்கத்துல 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 நிறைய பரமாணுக்கள் இருக்கு. அத்தனை பரமாணுக்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர ஆரம்பிச்சு. முதல்ல இந்த ரெண்டு பரமாணம், அடுத்த ரெண்டு பரமாணம், அடுத்த ரெண்டு பரமாணம், எப்படி இது சேர்றது அப்படின்னு சொன்னாக்க, ஜீவனுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மா அது பக்குவதை அடையிறது. அந்த சமயத்துல எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க, அவன் சங்கல்பிக்கிறான், இப்படி இவனுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மா என்கிற அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னு அவன் சொல்றாரு. அத மாதிரி இந்த பகவானுடைய சங்கல்பம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க அப்ப இந்த பரமாணுக்கள்ல ஒரு அசைவு உண்டாகுது. அசைவு உண்டாச்சுனாக்க அது ரெண்டு சேர்றது, இது ரெண்டு சேர்ந்தது, இன்னொரு ரெண்டு பிரமாணம், இன்னொரு ரெண்டு பிரமாணம். இப்போ இந்த ரெண்டு பிரமாணம் சேர்ந்ததுனால துவனக்கம் உண்டாச்சு. இத இந்த மூணு துவனகங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு திரியணக்கம் உண்டாச்சு. இத மாதிரி சேர்ந்துட்டு சேர்ந்து 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 பிரம்மாண்டமான பிரபஞ்சமே உற்பத்தி ஆயிடுத்து அப்படின்னு அவன் சொன்னான். அதனால இத வந்து சம்பிரயுக்தாக பரமாணுக்கள்னா சம்யுக்தாக, சம்பிரயுக்தன்னா சிறப்பாக சேர்றது. இவைகள் சேர்ந்தவை சேர்ந்தது பரமாணவக பரமாணுக்கள் அதிகம் அதிகம். இப்ப ரெண்டு பரமாணு சேர்றது நீ சொன்னியா, அந்த மாதிரி சேர்ந்ததுன்னாக்க வசுதக ஒரு ஸ்டாலின தீர்த்தம் இருக்கு, இன்னொரு ஸ்டாலின தீர்த்தம் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்தா எப்படி என்ன ஆகணும், ரெண்டு தீர்த்தமும் சேர்ந்து அதிக அளவு ஆகணும். அந்த மாதிரி ரெண்டு பரமாணு சேர்ந்ததுன்னா அதிக அளவு தான் ஆகணும், ஆனால் அது அதிகமே ஆகாது. அதிகம் அதிரி இந்த ரெண்டு பரமாணு காட்டிலும் அதிகமா ஆகவே ஆகாது. ஏன்னா ஆகாது, காரியம் நைவ ஆரபேரன், காரியத்தை நைவ ஆரபேரன் கண்டிப்பா ஆரம்பிக்காது, ஆரம்பிக்கவே முடியாது. ஏன் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னாக்க, அது சொல்ற இப்ப நீ வந்து ரெண்டு பிரமாணம் சேர்றதுன்னு சொன்னியோ, அது எப்படி சேர்றதுன்னு சொல்லு. அதாவது ஏகதேசம் தான் சேர்றதா அல்லது பூர்த்தியா சேர்ந்துடுவதா? ஏற்கனவே சொல்றப்பா அதை நேற்றையும் சொன்னோம், இன்னைக்கும் ஞாபகிச்சுட்டேன். அதாவது ரெண்டு பரமாணம் பூர்த்தியா சேர்றதா அல்லது அம்சத்தோட சேர்றதா, இது நீ சொல்ற. பூர்த்தியா சேர்ந்துடுறது அப்படின்னு நீ சொன்னியானாக்க, அப்போ துவனகத்துல பரமாணம் அதிகம்ன்றது வராது, ரெண்டு அணு சேர்ந்துருக்குது அப்படின்னு தான் வரும். ஏன்னாக்க ஒரு ஒரு அளவு அதிகமா இருக்கு, ரெண்டு சேரச்ச மின்னாடியும் பின்னாடியும்
சேர்றதுக்கு முன்னாடி இருந்த ரூபம் வேற, சேர்ந்த உடனே ஏற்படுகிற ரூபம் வேற, அது அதிகமா இருக்கணும். அந்த அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு அம்சத்தை இதனுடைய அம்சம், இந்த பரமானுடைய ஒரு அம்சம் ஏகதேசம், அந்த பரமானுடைய ஏகதேசத்தை சேர்ந்து ஆக்கிரமிச்சுடுறது, ரெண்டும் ஒண்ணு கொண்டு இதுவா இருக்கு. அப்படி சேரவே என்ன ஆகுதுன்னாக்க, ரெண்டு அம்சங்கள் சேர்ந்ததுனால ஆதிக்கம், மீதி இடங்கள்லாம் காலியா இருக்கும், மீதி இடம் காலியா இருக்கும். அது பாருங்க, ஒரு புஸ்தகம், அந்த புத்தகத்து பேர்ல இன்னொரு புத்தகத்தை மேல வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உடனே பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அந்த மேல புத்தகத்து மேல வச்சுட்டோம்னாக்க இடமே இருக்காது, அதே கொஞ்சம் தள்ளி வைங்கோ, பாதி பகுதி பாதி பகுதி மேல புத்தகத்தை வைங்கோ, மீதி பாதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கொஞ்சம் நீண்டு இருக்க மாதிரி இருக்கும். அவதான் சொல்றா தீர்க்கம்னு சொல்றா, அத தீர்க்கமா மாறுறதுன்றது எப்படி, ஒரு ஏகதேசத்துல இன்னொரு ஏகதேசம் சேரணும், அப்பதான் தைரியம் உண்டாகும், நீண்டு இருக்கிறதுன்றது உண்டாகும், பெரிய வஸ்துவா உண்டாகிறதுன்னு இருக்கும். அதனால இப்ப நீ என்ன சொல்லிட்ட, பூர்ணமா சேர்ந்துருச்சு காஸ்மியன், முழுக்க முழுக்க சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னியானாக்க அது வராது. இப்போ அதுக்கு உதாரணம் கொத்திமல்லி சுவாமி சாய்க்கிற ஒரு சின்ன கடம் இருக்கு, சிறிய அளவிலான கடம், ஒரு பெரிய கடம் இருக்கும் இல்லையோ, பெரிய கடம் இருக்கு, பெரிய கடத்தை பார்க்கச்சே இந்த சின்ன கடமானது எப்படி இருக்குதுன்னாக்க, அளவு சிறியதா இருக்கு, சிறிய கடத்தை காட்டிலும் பெரிய கடமானது ரொம்ப அளவு பெருசா இருக்கு, அதனால அதிக தேசத்தை வியாபிச்சிருக்கா இல்லையா. அது நீ அப்ப என்ன சொல்லணும், அது அந்த கபாலம் இருக்கு பாருங்க, கபாலம் இருக்குது, ஒரு ஆகாசம் வெற்றிடமா இருக்கு, இதுதான் உதாரணம் சொல்ற சுவாமி கொத்திமங்கலம் சுவாமி சர்வங்கஷாவோட, ஒரு ஆகாசம் இருக்கு, ஆகாசம்ன்றது வியாபிச்சிருக்கு, அதாவது அவ சித்தாந்த நூலும் வெற்றிடமா இருக்கு, அதுல ஒரு சின்ன கடத்தை வச்சுக்கோ, அதன் பக்கத்துல ஒரு பெரிய கடத்தை வச்சுட்டீங்கோ. இப்ப சின்ன கடை எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கு, பெரிய கடை எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கு, இப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு எப்படி வியாபிச்சிருக்கு, அது தெரியறதா இல்லையா. அதனால ஏகதேச வியாப்தி, ஆகாசத்துல ஏகதேசத்துல வியாபிச்சிருக்குது சிறிய கடம், பெரிய கடம் அந்த சிறிய கடம் எவ்வளவு வியாபிச்சதோ அதற்கான கொஞ்சம் மேல வியாபிச்சிருக்குது. அதனால இந்த எவ்வளவு தூரம் இது ஆக்கிரமிச்சிருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பெரிய கடம் வியாபிச்சிருக்கிறது, சின்ன கடம் வியாபிச்சிருக்குதுன்னு நமக்கு அளவு தெரியறதோ இல்லையோ, தெரியுது தெரியுதுன்னுட்டு. அந்த மாதிரி ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்ச்ச ஏகதேசத்துல சேர்ந்ததுனாக்க, அப்போ கொஞ்சம் அதிக தேச விருத்தித்வம், அதிக தேசத்துல இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க ஒன்னா சேர்ந்துருச்சோம்னாக்க அப்ப ஒண்ணுமே தெரியாதே. அதனால இந்த இடத்துல ரெண்டு பரமாணும் பரஸ்பரம் சேர்றதுன்னாக்க, ஒரு பரமாணுவை அபேட்சிச்சு இன்னொரு பரமாணுக்கு அதிக பரிமாணம் வரணும், ஆனா இப்ப வராது. ஏன்னா அதிக இடத்தை வியாபிச்சிருக்கணும், ரெண்டு சேரச்சே ரெண்டு சேரச்சே அதிக இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கணும், அதிக இடத்தை ஆக்கிரமிக்கலையே இப்போ. அத மாதிரி ஆக்கிரமிக்காம ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே அளவுலதான் இருக்கும். அப்போ பிரகத் பரிமாணம், பெரிய பரிமாணம், பெரிய அளவுன்றது வரவே வராது. அதனால இது பெரிய தோஷமாக, அதனால நீ இல்லைன்னு இப்படி சொல்லணும், இல்ல இல்ல ஏகதேசத்தை தான் அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நீ சொன்னியானாக்க அப்போ என்ன ஆகும், நேத்தியே சொல்லிட்டோம் ஏகதேசத்தை அன்வயிச்சதுன்னாக்க அப்ப அதுக்கு சாவயவத்துவத்தை ஒத்துக்கணும். நீ சாவயவத்துவத்தை ஒத்துண்டேயானாக்க அதுவும் உனக்கு விரோதமாக போயிடும். சாவயவத்தை ஒத்துண்டாக்க அது சாவயவம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப நிறவயவமான வருமானம் சாவயவமா ஆயிடுத்து அப்படின்னு. அதனால இப்ப அந்த சாவயவமா போயிட்டா என்ன ஆகும், அந்த சாவயவமான பரமாணுக்கு அதுக்கு காரணமான ஒரு பரமாணு பார்க்கணும், அதுக்கு காரணமான ஒரு பரமாணு, இப்படி மேல 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 மேல
அனவஸ்தான் தோஷம் வந்துடும். அதனால ஏகதேசேன சம்யோகமா அல்லது காஸ்மியன பூர்ணமாக சம்யோகம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க, இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்னு சொல்றது. விகல்பிக்கிறதுனால காரியத்தினுடைய உற்பத்தியே வராது, உற்பத்தியே வராது. அதனால சாவயத்து வந்ததுன்னா உன்னுடைய சித்தாந்தம் அபசித்தாந்தமா ஆழுது, அதனால இது வராது அப்படின்னு சச்ச. இது முதல் பாகத்தினுடைய தாத்பரியம். சரி, நாங்க அப்படி சொல்லல, இது நிறவயவங்கள் தான், நாங்க அபசித்தாந்தம் சொல்லல. நிறவயவமா இருந்தா கூட இவ ஒரே பரமாணு அல்லது ரெண்டு பரமாணு சேர்றது, சேரும் பொழுது எப்படி சேர்றது தெரியுமா? இது பிராக்து, இது கிழக்கு திக்கு, இது மேற்கு திக்கு, இது வடக்கு திக்கு, இது தெற்கு திக்குன்னு சொல்ற மாதிரியோ, ஒரு கடமானது இருக்கு எப்படி சேருதோ அத மாதிரி இருக்கு, இருக்கட்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த திக்க கொண்டு திசையை கொண்டு இத மாதிரி நாங்க சொல்லிட்டு போறோம். பரமாணுவா இருந்தா கூட திசையை கொண்டு சொல்றோம் அப்படின்னு கேட்கிறாங்க. திக் சம்யோகாபி திக், சரி நீ திக் சம்யோகம்னு சொல்றியோ இல்லையோ, அப்ப திக் சம்யோகம் கூட எப்ப வரும் தெரியுமா? திக்குக்கும் அவயவத்தை நீ ஒத்துக்கணும், அவயவத்துவத்தை அந்த மாதிரி பரமாணுவுக்கும் ஒத்துக்கணும். இப்ப பரமாணுவுக்கு அவயவமே இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டாக்க, இப்போ எந்த திக்குல எந்த தேசம் எந்த ஏகதேசம் சேர்றது? அது அவயவமே இல்லையே, அது எப்படி சேரும்? ஐக்கதேசியா ஏகதேசத்தை வச்சுட்டு நீ சொல்லணும். அது கூட அப்ப நிறவயவமான பரமாணுவோட ஏகதேசம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ அதான் சொல்ற, நானும் அதான் சொல்றோம், ஏகதேசம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால திக்குக்கு அம்ச பேதமே சொல்ல முடியாது. திக்க வச்சுட்டு அம்ச பேதம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுல சுவாரஸ்யம், குத்திமணம் சுவாமி சாய்க்கிற பின்னாடி வரப்போறது, திக்கே நம்ம சித்தாந்தம் கிடையாது. திக்கு தனியா ஒண்ணு அதிருப்தமான ஒரு பதார்த்தமே கிடையாது நமக்கு. அம்மா ஒத்துன்னு இருக்க, நாம ஒத்துக்கல, திக்கே கிடையாது. ஏன்னா உங்க சித்தாந்தத்துல நீங்க திக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ, நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா திக்குன்ற நேற்று சொன்ன பாருங்க, திக்கு நீங்க என்ன எதை வச்சுன்னு சொல்றீங்க? சூரியோதயத்தை வச்சுட்டோ, மேற்கு நான் மேற்கு தேசத்துல இருக்கேன், நான் வந்து என்ன வந்து 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது கும்பகோணம் பக்கம் சதசுக்கு போயிருந்தேன். அப்ப என்னாச்சு, அங்க வந்து போய் இந்த காஞ்சிபுரத்துக்காரா என்ன பண்றக்க, காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றக்க, சும்மா இல்லாம நாங்கெல்லாம் வடக்க நீங்கெல்லாம் தெற்க அப்படின்னு சொல்றக்க ஒருத்தர். அதை கேட்டுட்டு அவ சொல்றா, என் சுவாமி இப்ப நீங்க வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிறதுனால எங்களை பார்த்து தெற்கிட்டீங்க, இப்போ நாங்க தஞ்சாவூர்ல இருக்கோம் கும்பகோணம் பக்கத்துல, இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம்லாம் எங்களுக்கு தெற்க தானே இருக்குது, அப்படின்னா அவளுக்கு நாங்க உடைக்க, நாங்க வசதியா அப்ப அவளை காட்டணும், இல்லாத ஸ்ரீரங்கக்காரா ஸ்ரீவில்லிபுத்தூர் காட்டின வசதியா, இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவனந்தபுரத்துக்கார அவளை காட்டி இவா வசதியா? இது என்ன சுவாமி? இன்னொரு சுவாரஸ்யம், விந்தியமலைக்கு மேல இருக்கிறதெல்லாம் தான் ஆரியாவர்த்தம், இதெல்லாம் திராவிட தேசம். அப்ப நம்ம எல்லாரையுமே ஒன்னா தள்ளிட்டு போட்டான் அவன். அப்படி இருக்குச்சு இதுல என்ன சுவாமி, இப்ப நம்ம எல்லாருமே தெற்குதான் இருக்கோம், அப்படி இருக்குச்சு இதுல என்ன தெற்கு வடக்குன்னு சண்டை போடுறீங்கோ அப்படின்னு கேட்டாரு சுவாமி. எதுக்கு சொல்லுவாரேன், இந்த திக்குன்றது எப்படி சொல்றது? இது திக்க வச்சுன்னு என்ன இருக்கு? திக்தட்சிணாபி பரிபக்ரிம புண்ணியலப்யா சர்வோத்தரா பவதி தேவி தவா அவதாராது அப்படிங்கிற சுவாமிக்கு வந்து அசுதியில நீ அவதரிச்சிடவே பொதுவா தட்சிண திக்கு, தட்சிணா திக்குனாக்க கொஞ்சம் இது அவன் வந்து ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்துல திருஜராயருடைய சொப்னத்துல தெற்க போய் விழுந்துட்டா ரத்த மடுவுல ராவணன் கும்பகர்ணன்லாம் அப்படின்னு அவர் சொல்ற. அதனால அது தோஷமா சொல்ற, ஆனால் அது யமனுடைய இடம், அதனால அது சொல்றது. அதுக்கோசரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிராட்டி அவதரிச்சதுனால அது ரொம்ப வசதியா போயிடுச்சு,
அப்படின்றது சுவாமி கௌரவமா சாதிக்கிறது. ஆகையினால இந்த திக்குன்றதே நம்மளால பிரிக்க முடியாது, திக்குன்றதே நம்ம சித்தாந்தத்துல அங்கீகரிக்கல. அங்கீகரிக்காத விஷயத்தை எதுக்கு நீங்க சொல்லணும் அது? அதனால திக்குன்றதே உங்க சித்தாந்தத்துல தான். அதை கொண்டு நீங்க சொன்னா நாங்க திக்கே ஒத்துக்காதவங்க கிட்ட போய் திக்கு திசையை கொண்டு நாங்க வந்து வேதம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா திக்கும் இல்லை, பரமானுக்கு அவயவமும் இல்லை, அதனால அதை கொண்டும் ஒன்னால சொல்ல முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். அதன் பிறகு என்ன கேட்கிறா, சரி இருக்கட்டு போட்டோம், அது வேண்டாம். இப்ப சொன்ன பாருங்க ஞானம், ஞானத்தை கொண்டு கேட்கிறார். இப்போ கட விஷய ஞானம் மம ஆகதம், பட விஷய ஞானம் மம ஆகதம், சாஸ்திர விஷய ஞானம் மம ஆகதம், இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது? ஒரே ஞானம் தானே, ஒரே ஞானத்துல நிரம்சமான அம்சமற்ற ஒரே ஞானத்துல பல வஸ்துக்களுடைய விஷயங்கள்லாம் நமக்கு வரதா இல்லையாது. அதே மாதிரி ஆனா ஒரே ஞானம் தான், அதுல பல விஷயங்கள் நமக்கு தெரியறதோ அந்த மாதிரி இங்க இருந்துட்டு போட்டுமே. இல்லாத போனா என்ன ஆகும் தெரியுமா, பரஸ்பர சாங்கரியம் வந்துடும். சாங்கரியம்னா என்ன அர்த்தம், கடத்த பண்ணி நினைச்சுட்டு இருக்க பர விஷய ஞானத்தோடு வருது வந்துடும். பட விஷய ஞானத்துல கட விஷய ஞானம் அத மாதிரி நமக்கு வரக்கூடாது. வரல, கடத பத்தி சொல்லிச்சே கடத பத்தி தான் பேசுறோம், படத்தை பத்தி பேசிச்சே படத்தை பத்தி தான் பேசுறோம், அந்த மாதிரி தானே நம்ம பேசுறோம். அதனால ஒரே அம்சம், ஒரே ஞானம், அம்சமற்ற ஞானம், அதுல பாகங்கள் நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஞானத்துக்கு, அந்த மாதிரி இங்க இருக்கட்டுமே. அம்சமற்ற பரமாணுல பல பாகங்கள் இருந்துட்டு போடுமே, பல சம்பந்தங்கள் சம்யோகம் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறார். புத்தேசு ஞானத்துக்கு என்றால் அதுக்கு பதில் அம்ச அனபேக்ஷா, அம்சபேதா அபேக்ஷா மந்தரேன விஷயிதா, விஷயிதா விஷயத்தை உடைத்தாய் இருக்கை. ஒரே ஞானம்தான், அம்சபேதம் இல்லாட்டா கூட பல விஷயங்களை அது கிரகிக்கிறது. இது வந்து நேரம் பார்க்கிறோம், ஸ்புரதி விஷயிதா ஸ்புரதி, அனுபவத்துக்கு தோன்ற அது அனுபவத்தினால நமக்கு தெரியுது. நகி திருஷ்டே அனுபவம் பண்ணணும் நாளைக்குச்சது, நேரம் அனுபவிக்கிச்ச அத போய் விரோதம் சொல்ல முடியுமா? அது விரோதம் சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கல, எது நம்ம பார்க்கல, சுவாமி ஹயக்ரீவன் நேர பிரத்யக்ஷமான சுவாமிக்கு தேசிகனுக்கு அது நேர அனுபவிச்சது. நேர அனுபவிச்சத போய் நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ யோகிகள் அனையாரி மகாதேசிகன் ஐக்கிரேவ உபாசகர் ஐக்கிரேவ நேர பிரத்யட்சம் ஆயிட்டார். அதனால 40 நாள் அவர் வந்து நிராகாரமாக தபஸ் பண்ணாராம் சுவாமி அன்னையாரி மகாதேசிகன். அதனால அவருக்கு ஐக்கிரேவன் பிரத்யட்சமாகி அப்படிப்பட்ட ஒரு இது வந்தது. அந்த ஐக்கிரேவர் இன்னைக்கும் நாள் பார்த்து வேலை இருக்க கோயில்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்க. அதனால என்ன சொல்லுறோம், இது வந்து பிரத்யட்சமா இது நடந்திருக்குது, இது இல்லேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவாவ அனுபவம் தான் அதுக்கு காரணம். அதனால தோஷம் சொல்லக்கூடாது. அதனால பிரத்யக்ஷமா நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அனுபவிக்கிற விஷயத்துல தோஷமே சொல்ல முடியாது. இங்க வந்து ஞானம் ஒரே ஞானமா இருந்தா கூட பல விஷயங்கள் அது கிரகிக்கப்படுறது, அது பிரத்யக்ஷமா அனுபவிக்கப்படுறது. அதனால அது நீ பரமானுக்கு அது மாதிரி சொல்லு, பரமானுக்கு நீ அது மாதிரி சொல்லு. அது ஏன்னா பரமானுக்கு நீ ஒத்துன்ட்ருக்க, அது அதீந்திரியம், நேர பாக்குறது இல்ல, அதீந்திரியம் நீ ஒத்துன்ட்ருக்க. அதனால அதை வந்து நீ அந்த இடத்துல இந்த நியாயம் வராது, பரமானுக்குள்ள அது மாதிரி பல விஷயங்களோட சேரட்டுமே அப்படின்னு வரவே வராது. இதான் சுவாரஸ்யம். நம்ம சித்தாந்தத்துல பிரகிருதி நிறவயவன் தான், பிரகிருதி நிறவயவன் விபு, ஆனா அது வந்து பலவாக பிரியறது, பல விகாரங்களை அடையிறது, காரியங்களாக மாறுகிறது, பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்லு. எம்பெருமான் விபு நிறவயவம், நிறவயவமான எம்பெருமான் கிட்ட நாம எல்லாரும் ஒட்டிட்டு இருக்கோம். பஷ்யாமி தேவான் தவ தேவ தேகே அப்படின்ற அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் ஸ்ரீ விஸ்வரூபதர் சிம்மத்துல. இப்ப பெருமானுடைய திருமேனியில ஒவ்வொரு அம்சம் அதுவும் நிறவயவம், விபு நிறவயவம் பெருமானுடையது, அதுல அது அப்ராகிருதமாச்சு, அது நிறவியும், அதுல வந்து பல மாதிரி பாக்குறான்.
அந்தந்த ஏகதேசத்துல பாக்குறான் வஸ்திரம் ஜெகத்தம் அப்படின்னா அங்க இருக்கு. அதனால இத மாதிரி பெருமாளுடைய திருமைய நீல இதெல்லாம் இது வந்து சாஸ்திர சித்தம். சாஸ்திர சித்தமான விஷயத்துல இந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதனால இது நீங்க வந்து உங்க சித்தாந்தமா நாங்க பதில் சொல்றோம். ஆனா சித்தாந்தத்துல என்ன தெரியும் இல்லையோ, ஞானம் வந்து சாவயவமா தான் இருக்கு. இத வந்து அங்க சொல்றோம் அது. அதனால இந்த கிரமம் தான் இருக்கு. சரி, இப்ப அவ நம்மள கேக்குறா, ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி தொக்கி நிக்கிறது, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்னு அவன் நம்மளை பார்த்து கேட்கிற. இவ நாங்க என்ன சொன்னோம், நாம அவளை பார்த்து நாம தூடிச்சோம் ஒரு பரமாணு. ஒரு பரமாணு வந்து ஏன் சொல்றோம்னாக்க, ஏதாவது ஒரு இடத்துல முடிவு இருக்கணும், இல்லாத போல அனவஸ்தா தோஷம் வந்துடும். கடுகுன்னு சொன்னோம், மலைன்னு சொன்னோம், பல அவயவங்கள் உடையது. ஒவ்வொரு அவயவமா பிரிச்சுட்டே வந்தோன்னா கடைசியில ஒண்ணுத்துல முடியணும், அதுதான் பரமாணுன்னு நாங்க சொன்னோம். அதுல நீ அனவஸ்தன் தோட சுருட்டேன். இப்ப உன் சித்தாந்தத்துல நீ என்ன சொல்ல போற, அங்கேயும் உன் சித்தாந்தத்திலையும் அவயவதாரத்துக்கு நம்ம முடியும் பல அவயவங்கள். கடைசியில வந்து நீ பிரகிருதியில வந்து முடிக்கணும், பிரகிருதியில நீ வந்து முடிக்கணும். இப்போ பிரகிருதியில வந்து முடிக்கிறேன்னு சொன்னியானாக்க, அப்ப அதுக்கும் பரமாணுத்தம் தான் நீ அங்கீகரிக்கணும். அப்ப அது தோழம் வந்துருமே உனக்கு. நீ வந்து எங்க முடிப்ப, நீ விசிராந்தி இந்த இடத்துல முடியறது அப்படின்னு சொன்னியானாக்க, நிறவயம்னு சொன்னியானாக்க, அப்போ அனவஸ்த உரிமை நிறவயவன் நீ ஒத்துக்கணும். அப்போ அங்க வந்து நிறவயவன் சொல்லிட்டியானாக்க, திருப்பி அது எப்படி சேர்ந்தது நான் கேள்வி கேட்போன்னு. சாவயவன் தானே சேரும், நிறவயவன் சேராது எங்களை பார்த்து நீ சொன்ன வேண்டியோ. இப்போ உனக்கு என்ன சொல்லுவ நீ பதில் அப்படின்னு நம்மளை பார்த்து அவா கேட்கிற. அதற்கு சுவாமி என்ன சொல்றாருனாக்க, இங்க வந்து அத மாதிரி நாங்க சொல்ல, விசிரமம் எங்களுக்கும் உண்டு. அந்த விசிரமமானது எது நேர பார்க்கணுமோ அதுல முடிச்சிடும். அதான் சொன்னோம் திரசரையணும். நாம ஜாடகரந்திரங்கள்ல பாக்குறோம், அந்த ஜாடகரந்திரங்கள்ல சூரியனுடைய ரஷ்மி வருது, அதுல பாக்குறமா இல்லையோ, அந்த ஜன்னல் வழியா வரும், கூரை வழியா வரும், அதுல பாக்குறமா இல்லையா, அது திரசரையணும்னு சொல்றோம். அது பிரத்யக்ஷமா பாக்குறோம், அதுலதான் எங்களுக்கு முன்னோடு. அதனால அங்கேயும் வந்து நேர பாக்குறதுனால அதை ஒத்துக்கிறோம், நேர பாக்குறதுனாலதான். இங்கேயும் திருட்டு நகி திருட்டு அனுப்பப்பட்டாம அதுதான் நாங்க சொல்றோம். அதனால எங்களுக்கு அதெல்லாம் அங்கீகரிச்சுடுறாரு. ஏன்னா அங்க அந்த நேர பாக்குறோம், நேர பாக்குற விஷயத்த தான் நாங்க சொன்னமே தவிர்த்து, நேர பார்க்காத விஷயத்த நாங்க கல்பிக்கல. உன்ன மாதிரி கல்பிச்சாதான் தோஷம் அது. அதனால நீ அந்த மாதிரி ஒத்துக்கோ, பக்கம் நானே வந்துடுறேன், நானே வந்துடுறேன். அதனால ஒன்னும் பிரத்யக்ஷ திருஷ்டமான விஷயத்தை ஏத்துப்போம், அல்லது சாஸ்திர விகிதமான விஷயத்தை ஏத்துப்போம், ரெண்டுத்தையும் ஒத்துக்க மாட்டேன், நான் கல்பிப்பேன் அப்படின்னு சொன்னேனாக்க அது தோஷம். அதனால அது ஒத்துக்கவே மாட்டோம். அதனால இதுதான் கிரமம் அப்படின்னு சொன்னோம். அதனால இவன் மேல ஒரு வார்த்தை கேட்கிறார். இவ வந்து பிரத்யக்ஷமாக மகத்து அப்படின்றது அது காரணம்தான். அப்ப திரணுதம் தானே பரமாணுன்னு நீ சொல்லும்படியே ஆயிடும். அப்போ மகத்துவத்தை நீ ஒத்துக்கணுமே. அதாவது பொதுவா எப்படி இருக்கும்னா, அணு அணுதரம் அணுதமம் அப்படின்னு தான் லோகத்துல இருக்கு. அணுன்னு ஒண்ணு சொல்றோம், அணுதரம்னு ஒண்ணு சொல்றோம், அணுதமம்னு சப்த பிரயோகம் இருக்கா இல்லையா, அந்த சப்த பிரயோகத்துக்கு நீ என்ன தாத்பரியம் சொல்ல போற? சப்த பிரயோகத்துக்கு தாத்பரியம் ஒத்துன்னு தான் ஆகணும். அந்த அதை நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது. சப்த பிரயோகத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதுக்கு தாத்பரியம் சொல்லணுமே. லோகத்துல அந்த சப்தம் இருக்கே, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற அப்படின்னு கேக்குறாரு. இந்த அதுக்கு பதில் தாங்களே என்ன சொல்றது தெரியுமா, ஜீவன் அணு, ஜீவன் அணு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் கூட அணுக்கள் தான். ஏன்னா சூத்திரகாரத்திலே
அனவஸ்த அப்படின்னு சொல்லிட்டார். ஜீவனும் அணு, இந்திரியங்களும் அணு, பிராணன் இருக்கு பாருங்க முக்கிய பிராணன், நம்ம சுவாசிக்கிறமே முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணன் கூட அணுதான். அணு சே அப்படின்னு சூத்திரக்காரே சொல்றாரு. அதனால முக்கிய பிராணன் அணுன்னு சொல்றாரு. இங்க சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, சித்தாந்தம் பண்றா, ஜீவன் அணு, ஆனா ஜீவனுக்கு எப்படிப்பட்ட அணுத்துவம் இருக்கோ அப்படிப்பட்ட அணுத்துவம் இந்திரியத்துக்கு கிடையாது. அது கொஞ்சம் அந்த ஜீவனுடைய அணுஸ்வரூபத்தில் இருக்கே அதுக்காக கொஞ்சம் மேல இருக்கும், அதுக்காக பிராணன் கொஞ்சம் மேல இருக்கும், ஆனா மூணுமே கண்ணால் பார்க்க முடியாது. அதனால இதெல்லாம் வந்து நகை திருட்டே அனுபவப்படணும் நாம அப்படிதான் ஒத்துக்கணும். அதனால இதெல்லாம் ஆபேட்சிகமா தான் இருக்குது. நோ சேது, இந்த மாதிரி நீ ஒத்துக்கலையானாக்க, நீ ஒத்துக்கலையாக்க, இந்த மாதிரி நாங்க சொல்ற மாதிரி நீ ஒத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, ஆரம்பகாம்ச பிரபதிஷு, ஆரம்பங்கள்லாம் எது அது, ஜெகத்தை ஆரம்பிக்கிறது அது எது அது, அம்சங்கள் பரமாணுக்கள் நீ சொல்லிட்டு இருக்க, அவைகள் அவைகள் முதலானவற்றில் இல்லை தத்பிரபதிஷு, அதாவது பரமாணு துயணுக்கம் கிரணுக்கம் அப்படிலாம் நீ ஒத்துருக்க, அவைகள்லாம் பிரசங்காக பிரசங்கங்கள், என்ன பிரசங்கம்னா தர்க்கங்கள், நீ ரெண்டு தர்க்கம் சொன்னா நான் இருநூறு தர்க்கம் நாங்க சொல்லுவோம், அவைகள்லாம் துர்நிவாராக துர்நிவாராக பிரசங்காக, நாங்க பண்ற தர்க்கத்துக்கு உன்னால பதிலே சொல்ல முடியாது, எதுவுமே உன்னால சொல்ல முடியாது. நீ வந்து அனுமானம் சொல்லுவேன், நீ ஒரு அனுமானம் சொன்னியானாக்க நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு வேற ஒரு அனுமானம் சொல்லுவோம், வேற அனுமானம் சொல்லுவோம். ஒவ்வொன்றத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் அனுமானம் சுவாமி தேசத்துக்கு சாதிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் இப்ப இத்தனை நம்ம சொன்னமே அந்த பரமாணு காரணவாதத்துல தோஷங்கள் அது அத்தனையும் அதுல இருக்குது. அதனால நீ எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் எல்லாத்துலயும் தோஷத்திலேயே முடியும், என்ன நீ கல்பிக்கிற, நீ அனுமானம் தானே வெறும் கல்பிக்க பாக்குற, அதுல திருஷ்டாந்தமே இல்லையே, நீ திருஷ்டாந்தம் காமி. நேத்திய சொன்னாது நாங்க வந்து திரசரேணுவ கல்பிக்கிச்சே திருஷ்டாந்தம் சொல்லுவோம், திருட்டி திருட்டி திருட்டின்னு சொல்றமே இதை வந்து அந்த திரசரேணுவ திருட்டி அப்படிங்கிறோம். இது வந்து சாவயவம் ஏன் அப்படின்னாக்க மகத் பரிமாணவத்வாது, பெருசா இருக்குது அப்படின்னா நாங்க சொல்றோம், நீ சொல்லுவே நானும் சொல்றோம். நீ வந்து அதுக்கு மேல நீ இந்த மாதிரிலாம் நீ கல்பிச்சேன்னாக்க இந்த அனுமானத்துக்குள்ள எங்க முடிவு, ஏன்னா சூத்திரக்காரர் வந்து விலக்ஷணத்வாதிகளத்துல சாதிக்கிறார், தர்க்கா பிரதிஷ்டா நாதபி அப்படின்னு சாதிச்சிருக்கார். ரெண்டாம் அத்தியாயம் முதல் பாதத்துல விலக்ஷணத்வாதிகளுக்கு அதுல சாதிச்சிருக்காரு. அதுல இந்த தர்க்கமானது அப்பிரதிஷ்டிதம், அப்பிரதிஷ்டிதம் எனக்கு அது நிக்காது, அவ புத்தியை கொண்டுதானே தர்க்கம் பண்றோம். அதனால சூக்ஷ்மமான மேதாவிலாசம் இருந்ததுன்னாக்க யார் வாணாலும் எப்படி வாழும் தர்க்கம் பண்ணி விபரீதமானலாம் அடவாதம் பண்ணி சாதிச்சு விடலாம். அதனால நீங்க தர்க்கம் தர்க்கம் நிக்காதீங்கோ அலையாதீங்கோ, அதனால தர்க்கத்தை கொண்டே எதையும் சாதிக்கவே முடியாது, எனக்கு அப்பிரதிஷ்டிதம். அதனால ஸ்ருதி வேதம் சொன்னாக்க வேதத்துல கேள்வியே வராது, வேதத்துல கேள்வியே வராதுனால வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகரிங்க, வேதம் என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். வேதம் சொல்றத விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு கல்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தர்க்கம் எல்லா தர்க்கத்துக்கும் மூல காரணமா போயிடும். ஆனா எல்லா இஷ்டத்தையும் தர்க்கம் பண்ணுவோம். குமாரல பட்டர் வந்தார், குமாரல பட்டர் பௌத்தாவை கண்டனம் பண்ணார், திருப்பி பௌத்தன் வந்து அவரை கண்டனம் பண்ண ஆரம்பிச்சான், உடனே சங்கராச்சாரியர் அவனை கண்டனம் பண்ணார், உடனே தர்மகீர்த்தின்னு வந்தான், தர்மகீர்த்தின்னுட்டு அவ பௌத்தால பெரிய சாஸ்திரிக்கன், அவன் என்ன பண்ணா பிரமாண வார்த்தைக்கு ஒரு புத்தகம் எழுதினான், அவன் பிச்சோதனப்பட்டான் எல்லாத்தையும்,
தர்க்கத்தினால. அதற்கு உதயநாச்சார் வந்தார், அவர் அவனை கிழிச்சு எடுத்தார். ஏன்னு தர்க்கம், வெறும் தர்க்கத்தை கொண்டு வரைச்சவே அந்த மாதிரி சொல்றாரு. அதன் பிறகு எம்பெருமானார் வந்து, எம்பெருமானார் வந்து பௌத்தன், சங்கராச்சாரியர், உதயநாச்சாரியர், மூணு பேரையும் எல்லாரும் எடுத்த சுதப்பிரகாசியம் வந்தது. அதுக்கு அதை ஆதாரமா வச்சுட்டு சுவாமி தேசிகன் வந்து எல்லாரையும் கிழிச்சு எடுத்துட்டேன். ஒரு தத்துவம் சாகலாபத்திலையும் நியாயசித்தாஞ்சனத்திலையும் தார்க்கிக பட்சம் இதே கண்டனம். அதைய சததூஷணியில அத்வைத கண்டனம், இதுலயே பௌத்த கண்டனம். இப்படி எல்லா கண்டனத்தையும் பண்ணி நம்ம சித்தாந்தம் தான் சரியானது ஸ்தாபிக்கிற. ஆனால் சுவாமி கண்டனம் பண்றதுக்கு தர்க்கத்தை வச்சிருந்தார். ஆனால் நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கு பிரமாணம், சுத்தி பிரமாணத்தை வச்சிருந்தார். தர்க்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாயிருக்க செய்தே நாம் பிரமாணராய் போகிறது அப்படின்னு ஸ்ரீமதத்தில பிராட்டியை சாதிக்கிட்டு சொல்றார். பிராட்டி விபு, அவளுக்கு உபாயத்தம் உண்டு அப்படின்னு சாதிக்கிற சமயத்துல இந்த வாக்கியத்தை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்காரு. அதனால தர்க்க பாண்டித்தத்தை கொண்டே எல்லாம் சாதிக்க வரல சுவாமி, அதை சாதிக்கிறார். ஆனால் அது நிக்காதுன்னு சுவாமிக்கு தெரியும். சுவாமி எவ்வளவு தர்க்கம் பண்ணினாலும் அந்த தர்க்கத்துக்கு அப்பதிச்சு தத்துவம். அதை காட்டிலும் ஸ்ருதிய கொண்டு சொல்லிட்டோம்னாக்க யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் நிரந்தரமான பிரமாணம். ஆகையினால இதுதான் சித்தாந்தம். ஆக இந்த பரமாணுவானது ஏகதேசத்தன்மையுமா அல்லது காஷ்மீன பூர்ணமா ரெண்டு சேர்றதா அப்படின்னா அதுல ஆரம்பிச்சு அதை கண்டனம் பண்றதுக்கு கிரமமா இந்த ஸ்லோகத்தினால தான் பிடிச்சிட்டாரு. அதனால நீங்க பிரமாணு காரணவாதத்தை வச்சுட்டு வாதம் பண்ணாக்க எந்த ஒரு மகத்தரிமான காரியமானது உற்பத்தியே ஆகாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற சுவாமி தேசிகர். இப்போ ஸ்லோகத்தை ஒரு வாட்டி தெரிவிச்சுட்டாக்க புரியும். காரியம் நைவாரபேரன் சமதிக மனவஹ சர்வத சம்ப்ரயுக்தா திக் சம்யோக ஏகதேஷ்யாத் நகடத இஹதே திக்ருதோபி அம்சபேத புத்தேஸ்து அம்சானபேக்ஷா ஸ்புரதி விஷயிதா விஸ்ரமஸ்து அஸ்து திருஷ்டே நோச்சே ஆரம்பகாம்ச பிரபதி ஷுணியதா துர்நிவாரா பிரசங்கா கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த புரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.